எனது ஏக் ஷிண்டேவா தெரிக்க தெரிக்க பதிலடி கொடுத்த எஸ் பி வேலுமணி பாஜகவுக்காக அதிமுகவுக்கு துரோகம் செய்யும் ஏக்நாத் ஷிண்டேவா நீங்கள் என்ற கேள்விக்கு கட்சியின் மூத்த தலைவரான முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி விரிவான விளக்கம் தந்துள்ளார் பாஜகவுடனான நெருக்கத்தால் அதிமுகவின் ஏக்நாத் ஷிண்டேவாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உருவாக்கப்படுகிறார் என சில ஊடகங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தன இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து கோவை செய்தியாளர்கள் சந்திப்பில் எஸ் பி வேலுமணியிடம் கேள்வி கேட்கப்பட்டது என்னை அதிமுகவின் ஏக்நாத் ஷிண்டே என கூறி யார் பிரச்சனையை கிளப்புவது பத்திரிகை நண்பர்களுக்கு செய்யாதது ஒன்றுமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையை யார் கிளப்புறது இந்த பிரச்சனை எங்க இருந்து வருது இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அத்தனை தொண்டர்களும் தொண்டர்களால் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கினார்கள் எம்பி ஆக்கினார்கள் அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வளர்த்த இயக்கம் அது மட்டுமல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா அதன் பின்னர் இந்த கட்சியின் தலைவர் எடப்பாடியா ஆகவே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி குளிர்காய நினைக்கிறாங்க இது திமுக திமுக ஐடி தெளிவா இருக்கு அதுல நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு நிறைய பத்திரிக்கையாளர் இருக்காங்க இன்னும் சில பத்திரிக்கைக்காரங்க இருக்காங்க நான் பேர் சொல்ல விரும்பல அந்த ஓனர் கூட வேண்டியப்பட்டவர் தான் ஒரு ஸ்டோரி மாதிரி போட்டிருக்காங்க அதையெல்லாம் நான் படிக்கிறதே இல்லை அது ஒரு வார புத்தகம் நான் ஏழாயிரம் ஆடு வெட்டுறேன் கல்யாணத்துக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க உங்க எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாருமே நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான் எல்லாத்துக்கும் அவங்க உங்க நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமண பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சாலே பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா நாங்க எல்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் எப்படின்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி சூழ்நிலை ஆனா ஒரு மனசாட்சி இல்லாம அந்த பத்திரிகையில ஒருத்தர் இருக்க எப்பவுமே என்ன எனக்கு தெரிஞ்ச இந்த பத்து வருஷமா எழுதுகிட்டே இருப்பார் ஏன்னா இது எல்லாம் திமுகவோட அந்த பத்திரிகையும் பேக் அந்த ஓனர் எனக்கு கொஞ்சம் வேண்டியப்பட்டவரா இருந்தாலும் கூட அந்த பத்திரிகை மட்டும் இல்ல அதுக்குள்ள ஒரு நபர் கம்பல்சரி எழுதுவார் அது போல இன்னொரு பத்திரிக்கை ரெண்டு பத்திரிக்கை இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மனசாட்சியே இல்லாமல் ஒரு கதையை விட்டு இந்த பத்திரிக்கை வந்து பரபரப்பை பாக்குறாங்க ஏழாயிரம் ஆடு வெட்டுறேன்னு சொல்லிட்டு நம்மோட பகுதியில் அந்த மாதிரி எல்லாம் இருக்கா கல்யாணத்துல விருந்தில் எல்லாமே வெஜிடேரியன் தான் பண்ணுவோம் இப்படி ஒன்ன ஒருத்தர் கிளப்பி விடுறாங்க அதே மாதிரி தம்பி கேட்ட மாதிரி ஏக்நாத் சண்டேங்கிறது எந்த கட்சியா இருக்கட்டும் எப்படி பார்த்தாலும் அவர் கட்சிக்கு துரோகம் பண்ணியிருக்கார் கரெக்டா அது ஒரு பக்கம் அதுக்குள்ள போகல என்ன பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு என்னோட அப்பா காலத்துல இருந்து கட்சி குடும்பத்துல இருந்து வந்தேன் அது மட்டும் அல்ல முழுமையாக நான் ஃபர்ஸ்ட் டே சொல்லிவிட்டேன் நான் முழுமையாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அதே இடத்தில் புதுசிகலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் தான் எங்களுக்கு தலைவர் அது மட்டும் அல்ல கழகத்தின் புதுசிகளால முழுமையாக அவர் பின்னாடி இருக்கிறோம் ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணனும்னு பாக்குறாங்க என்ன குழப்பு நடத்த நினைச்சாலும் திமுகவும் சரி அவங்கள சேர்ந்த ஊடகங்களும் சரி எதுவும் நடக்க போறது இல்ல நான் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமி பின்னால் நிற்கிறோம் நான் அதிமுககாரன் என் குடும்பமே அதிமுக குடும்பம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் வெல்வோம் எப்போது சட்டசபை தேர்தல் வந்தாலும் அதிமுக ஜெயிக்கும் பாஜகவுடன் கூட்டணி கிடையவே கிடையாது என எடப்பாடியார் சொல்லிவிட்டார் அதனை இவர்களால் தாங்க முடியவில்லை அதனால் குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள் எங்களை பிரிக்க நினைக்கிறார்கள் அது நடக்காது எடப்பாடியார் துரோகங்களை முறியடித்தவர் அதிமுகவிலிருந்து என்னை மட்டும் வந்து யாரையும் பிரிக்க முடியாது இவ்வாறு எஸ் பி வேலுமணி விளக்கம் அளித்திருந்தார் லியோ ஏர்லி மார்னிங் ஷோக்கு சிக்கலே அஜித் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்ன பரபரப்பான பதில் லியோ ஏர்லி மார்னிங் ஷோக்கு துணிவு படம் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு